வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுதானிய அரிசி அதாவது தூய மல்லி அரிசி வச்சு இட்லி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தூய மல்லி சாதம் வந்து எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி, ஒரு சிறுதானிய ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த அரிசி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, எல்லா பெனிஃபிட்டுமே இருக்குது. ஸோ வாங்க, தூய மல்லி அரிசி இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 6 டம்ளருக்கு தூய மல்லி அரிசி எடுத்துருக்கேன். 6 டம்ளருக்கு தூய மல்லி அரிசி எடுத்துருக்கேன். உளுந்து பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா பொங்குற உளுந்துங்கிறதுனால கொஞ்சம் 1/2 டம்ளருக்கு கம்மியாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 3-4 தடவை கழுவணும். அழுக்கு வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். நல்லா வெள்ளைய வர அளவுக்கு நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை உளுந்தாக அரைச்சிட்டேன். நான் வந்து எப்பயுமே இட்லிக்கு வந்து கொஞ்சம் நிறு நிறுன்னு இருக்கிற மாதிரி தான் அரைப்பேன். நீங்கள் வந்து நைஸாக தான் அரைப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம். நார்மலாக நம்ம இட்லிக்கு வந்து எப்படி நம்ம அரைப்போமோ உளுந்தும் அரிசியும் அதே மாதிரியே அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இந்த அரிசி வந்து நல்ல மாவு வந்து நல்லா உபரி ஆகுது. ஏன்னா வடிக்கும் போதே பார்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா பெருசாக வந்துச்சு. அதனால் ஊற வச்சு அரைக்கும்போது நல்ல மாவு நிறைய காணுது இந்த அரிசி. இப்போ இது வந்து நார்மலாக நம்ம இட்லி எப்படி நம்ம புளிக்க வைப்போமோ அது மாதிரி நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். நான் வந்து இப்போ காலையில் வந்து ஒரு 9:30 வந்து கரைச்சி வச்சுட்டேன். இப்போ நைட்டு 1:00 போல் பார்க்கலாம். புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆட்டி கரைச்சி வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. அரை சட்டி அளவுக்கு தான் மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம். நல்லா சூப்பராக பொங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் டப்பாவில் வந்து ஊற்றி வைக்கணும். அப்படியே ஊற்றினோம்னா அந்த மாவில் வந்து அடியில் அப்படியே தண்ணியாக நிற்கும். கடைசி மாவு இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஊற்றி வச்சோம்னா நம்ம கடைசி ஊற்றுற வரைக்கும் மாவு வந்து கெட்டியாகவே இருக்கும். நல்லா அடித்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம நார்மலாக எப்பயும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லியாக ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எப்பயும் போல் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தூய மல்லி அரிசியில் அருமையான இட்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு சூடாக இருக்குது பாருங்கள். செம்ம சாஃப்டாக வந்திருக்குது. ஸோ ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு அரிசினே சொல்லலாம். அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய சிறுதானியங்கள் வச்சு இட்லி ரெசிபிலாம் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அரைக்கையிலே உங்களுக்கு அந்த தொலியெல்லாம் சேர்ந்து சக்க சக்கையாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் நம்ம வெள்ளை இட்லி அரிசி வந்து எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே கலர்லே அதே இதிலே வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக டயபெட்டிஸாக இருக்கிறவங்க இந்த அரிசி வாங்கி இது மாதிரி இட்லி சாதம் எல்லாமே செஞ்சு பாருங்கள். சாதமே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் வெந்துருது. ஸோ இட்லியுமே வந்து நார்மலாகவே வந்துருச்சு. மற்ற சிறுதானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூங்கார் அரிசி, காட்டியானம் இந்த மாதிரி அரிசிலாம் பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இது வந்து நார்மல் இட்லி மாதிரியே சீக்கிரமாகவே வெந்துருச்சு. சாதமுமே பார்த்தீங்கன்னா வடிக்கிறதுக்கு சீக்கிரமாகவும் வெந்துருது, குக்கரில் வைக்கிறதுக்கும் சீக்கிரமாகவே வெந்துருது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து இந்த அரிசியை வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு அருமையான தூய மல்லி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக வெள்ளை வெள்ளையே நார்மல் இட்லி மாதிரியே இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து இது இந்த அரிசியில் செஞ்சது தான் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நார்மல் இட்லி அரிசி மாதிரியே தான் இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.